பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அறிவியல் பார்வையில் ஒரு மாமனிதர், நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே பெருமை சேர்த்தவர் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை நம்முடன் வந்திருக்காங்க. இவங்க கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவர் கூட உரையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. போலாமா? வணக்கம் சார். இப்ப இங்க குழந்தைங்க எல்லாரும் வந்திருக்காங்க. சோ அதனால நம்மளோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, உங்களோட குழந்தை பருவம் எப்படி இருந்தது, சயின்ஸ்ல ஆர்வம் எப்படி இருந்தது, அது உங்களை இஸ்ரோ வரைக்கும் எப்படி கூட்டி சென்றது அப்படின்னு பாக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீங்க எங்க போனதை பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த காலகட்டம் பிடிச்சது அப்படிங்கிற பொழுது கண்டிப்பாக என்னுடைய குழந்தை பருவம், சிறுவயது பருவம் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுடைய இளமை காலத்தில் நாங்கள் வந்து, எனக்கு ரெண்டு தம்பிகள் ரெண்டு தங்கச்சிகள், சின்ன ஒரு சின்ன பள்ளிக்கூடமே வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் அப்பா வந்து ஒரு ஆசிரியராக இருக்கார், அம்மா எங்களை கவனிச்சிக்கிற மாதிரி கிராமத்தில் தான் இருந்தோம், கிராம பள்ளி தான். அப்போ வந்து கிட்டத்தட்ட என்னுடைய 10 வயது வரைக்கும் திருவிளக்கம் கூட இல்லாத ஒரு கிராமம் அது. இருந்தாலும் இயற்கையோடு சேர்ந்து வாழ்வதற்கான வாழ்க்கை எங்கிறது குளம், ஆறு, எங்களுடைய தம்பிகள் தங்கச்சிகள், இது மாதிரி ஒரு ஒரு கூடி வாழ்வது. அது இல்லாமல் புதுசு புதுசாக இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அப்போ தான் கல்விக்கூடம் அப்படிங்கிறது முதல் முதலாக வருது ஊருக்கு. அந்த வகையில் நாங்கள் அடுத்தடுத்த வருஷம், நான் 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன் அப்படின்னா, அடுத்த தங்கச்சி வந்து 3ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, அடுத்த தம்பி வந்து 2ஆம் கிளாஸ் படிக்கிறான், அடுத்தது ஒன்று, அப்புறம் இன்னொருத்தான் வர்றதுக்கு தயாராக இருக்கிறான். அது மாதிரியான நிலைமையில் தான் நாங்கள் வர்றோம். இப்படி இருக்கும் பொழுது அப்பா வந்து ஆசிரியராக இருக்கிறதுனாலையும், நாங்கள் எல்லோரும் வரிசையாக படிக்கிறதுனாலையும் அப்பா வந்து இரவு நேரங்களில் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதை தாண்டி நான் வந்து வீட்டில் வந்து ஒரு பெரிய பையனாக இருக்கிறனால, அந்த நம்மளுடைய தம்பி தங்கச்சிகளுக்கு நான் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு அப்பா அம்மா எதிர்பார்க்குறாங்க. அதுவும் நடந்திருக்கு நினைக்கிறேன். இந்த பின்புலம் தான் என்ன வந்து இங்கே உட்கார வச்சுருக்க காரணம். எப்போவுமே ஒருபடி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும், அப்புறம் 4 பேர்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் முன்மாதிரியாக இருக்கிற முயற்சிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல பாடமாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பெரிய விஷயம். அங்கேருந்து உங்களோட இஸ்ரோ பயணம் எப்படி இருந்தது? இஸ்ரோ பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது இஸ்ரோ அப்படின்னு ஒன்று இருக்கிறது கூட அதிகமாக தெரியாது. இப்போ தான் அப்போ வந்திருந்தாலும் கூட 69 வாக்கில் அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு இல்லை. இருந்தாலும் மெதுவாக நான் தமிழில் படிக்கணும்னு தான் பண்ணுறேன். இருந்தாலும் தமிழில் வாங்கக்கூடிய மதிப்பெண்ணை விட கணிதத்திலையும் அறிவியல்லையும் என் 3ஆம் வகுப்புலேயே நடந்தக்கூடிய தேர்வில் அதில் எனக்கு தெரியுது. அப்போ அதிலிருந்து முழு மதிப்பெண்கள் வாங்குவது அப்படின்னா அறிவியல் கணிதத்தில் வாங்க முடியும். தமிழ் படித்து நீங்கள் உணர்ந்துக்கலாம், அது மாதிரி தான் வந்துட்டுருக்கேன். அப்படியே வந்துட்டுருக்கனால நான் புதுமுக முடிஞ்ச பிறகு அப்போ ஒரு 5-6 பொறியியல் கல்லூரிகள் தான் இருக்கும். அதில் மற்ற மாணவர்கள்லாம் வகுப்பில் முதலாக வரனால் நீ முயற்சிக்கலாம் அப்படிம்பாங்க. அந்த முயற்சியில் போனதுனால அப்புறம் விண்வெளித்துறையும் கூட பெருசுன்னு சொல்ல முடியாது. முதல்ல வந்து அப்பா வந்து அரசுத்துறையில் இருக்கிறனால அரசுத்துறைக்கு போகணும் அப்படிங்கிறக்காக பக்கத்துலேயே இருக்கிறது பெங்களூர், கோயம்புத்தூர்லேருந்து அப்படிங்கிறக்காக போவோம். இருந்தாலும் அப்போ வந்து முதலாக நாம் போயிருந்தாலும் எப்படி இந்த பள்ளிக்கூடங்கிறது இருக்கும் பொழுதும் கூட பெரிய பள்ளிக்கூடம் சொல்ல முடியாது. இருந்தாலும் அங்கே ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டு மேலே வந்தனாமல் அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வச்சுட்டு, அதே மாதிரி விண்வெளிக்கையும் கூட இந்திய விண்வெளித்துறை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப சின்ன 2 கட்டடங்கள், ஆஸ்பெஸ்டஸ் தகட்டக்கூடிய 2 கட்டடங்கள் இருக்கும், அதுக்குள்ளே தான் நாங்கள் ஆரம்ப பணிகள். முதலான எங்களுடைய செயற்கைக்கோள்கள் அப்போ தான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. விண்கலங்கள் கூட போகுது, அதிகமாக மேலே போகலை, கடலில் போகிற மாதிரி தான் ஒரு நிலைமை. அந்த காலத்தில் தோல்விகள் நிறைய இருந்துச்சு.
பெரிய இதாக இருந்தாட்டியும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட டிரெக்டரா வந்து நீங்க ரிட்டையர் ஆயிருக்கீங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு சின்ன பள்ளியில படிச்சா கூட இந்த அளவுக்கு உயர முடியும் அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டு. ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப அடுத்தது நீங்க முதல் முதலா இப்ப நீங்க வந்து இந்த ஐஆர்எஸ் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் அதுக்கப்புறம் இன்சாட் 1B அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை பத்தியான கொஞ்சம் தகவல் சொல்ல முடியுமா? அதான் முதல்ல வந்து பரீட்சாத்தமாக தான் செயற்கைக்கோள் அனுப்ப முடியும், நம்மளாம் அனுப்ப முடியும் அப்படிங்கிற வகையில் தான் செயற்கைக்கோள்கள் போகும். அது ஒரு 40 கிலோ இடையுள்ளது கிட்டத்தட்ட. இந்த காலங்களில் மாணவர்கள் செய்யக்கூடிய செயற்கைக்கோள் அந்த கட்டமாக தான் இருக்குது. அதுவும் கூட 400 கிலோமீட்டர் தூரத்தில் போகிற மாதிரி பரீட்சாத்தமாக பண்ணுறோம். பரீட்சாத்தான் பண்ணாலும் கூட இதை வந்து இதனுடைய பயன்பாடுகள் மக்களுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற வகையில் யோசித்து பார்க்கும் பொழுது இது வந்து தொலை உணர்வு செயற்கைக்கோள்கள், அதாவது வந்து விவசாயிகளுக்கு உதவமாகும், மீனவர்களுக்கு உதவுது, அதாவது நம்முடைய நாட்டு வளம் பார்ப்பது, எல்லைப்புறங்களை பாதுகாப்பு, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அப்போ போகக்கூடிய செயற்கைக்கோள் அங்கே இருக்கக்கூடிய கேமராக்களை வச்சு பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து நீர்வளத்தை பார்க்க முடியும், கடல் வளம் பார்க்க முடியும், அதே மாதிரி நீங்கள் எல்லைகளை பாதுகாக்க முடியும். நம்முடைய பெரிய காட்டு வளம் நிறையா இருக்குது, அங்கெங்காவது ஒரு தீ பிடிச்சிச்சு அப்படின்னா அது வந்து பெருசாக பரவறதுக்கு முன்னே முன்கூட்டி செல்ல முடியும். அதே மாதிரி ஒரு பிரம்மபுத்திராவில் இமயமலையில் வெள்ளம் ஆரம்பிக்குது அப்படின்னா 3 நாளைக்கு முன்னையே நம்முடைய செயற்கைக்கோள்களை பார்த்து சொல்ல முடியும். இப்படி பல பல காரணங்களுக்கால நமக்கு இந்தியாவுக்கே தேவையான செயற்கைக்கோள்கள் இந்த தொலை உணர்வு செயற்கைக்கோள்கள், ரிமோட் சென்சிங் அது வந்தால் நல்லாயிருக்கு அப்படிங்கிற வருது. அந்த வகையில் முதன் முதலாக ஐஆர்எஸ் 1A பரீட்சாத்தமாக பாஸ்கரா மாதிரி செயற்கைக்கோள் பண்ணாலும் ஐஆர்எஸ் 1A அப்படிங்கிற செயற்கைக்கோள் நாம் அனுப்புகிறோம். அதில் வந்து என்னுடைய பணி ஆரம்பமான மாதிரி இருக்குது. அது வந்து பின்னால் வந்து நிறைய செயற்கைக்கோள்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உலகளாவில் சிறந்த செயற்கைக்கோள்களை செஞ்சு நாட்டு மக்களினுடைய அவர்கள் தேவைக்காக பண்ணக்கூடிய செயற்கைக்கோள்கள் அதிகமாக தொலை உணர்வு செயற்கைக்கோள்கள் இருக்கக்கூடிய நாடாக இப்போ இந்தியா கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஒரு ஆஸ்பெஸ்டா ஷீட்ல ஒரு ரூம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண இஸ்ரோ, நீங்க வந்து இன்னைக்கு டைரக்டரா வந்து அங்கேருந்து ரிட்டையர் ஆன இடத்துல வரைக்கும் பாத்தீங்கன்னா நிலவையே நமக்கு வசப்படுத்த முடியும் அப்படிங்கறத நீங்க காமிச்சு கொடுத்துருக்கீங்க. சோ அந்த பயணம் எப்படி இருந்தது, எப்படி அதுல வந்து உங்க டீமை நீங்க வந்து ஃபார்ம் பண்ணி நீங்க இது செய்ய முடியும் அப்படின்னு? இப்ப சந்திரயான் 1க்கு முன்னாடி நீங்க மங்கள்யான் பண்ணீங்க இல்லைங்களா, அந்த தைரியம் எப்படி உங்களுக்கு வந்தது, அந்த மிஷனோட ஜேர்னி எப்படி இருந்தது, தோல்விகள் நிறைய இருந்தாலும் கடைசியில சாத்தியம் அப்படின்னு காமிச்சிட்டீங்க, அதை பத்தி கொஞ்சம்? அது அப்படித்தாங்க. அதாவது இப்போ ஒரு ஒரு தனி மனிதனாக பார்த்தாலும் கூட நம்ம இந்திய குடும்ப நிலைமை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் தன்னுடைய பையனோ பொண்ணோ நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத அதுக்கான அவங்களுடைய செலவு பண்ணுறாங்க, முடிந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அதாவது அவங்க தேவைக்கு மேலே இருந்தால் தெரிஞ்சால் கூட பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்திய அரசும் கூட, அதே மணற்பாண்டி வந்து இந்திய அரசும் கூட பார்த்தீங்கன்னா கூட நமக்கு ஜனங்களுக்கு இன்னும் நிறைய சேவை இருக்குது. இருந்தாலும் இந்த தலைமுறையும் கூட சிறப்பாக செய்வதற்கும் அடுத்த தலைமுறைக்கு போவதற்காக இருக்கும்னா எப்படி பையன் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அறிவியல் துறையில் வரணும் அப்படிங்கிறது 50 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து அரசுகள் கொடுக்குறாங்க. அந்த வகையில் நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம 1ஆம் வகுப்பு முடிச்சிட்டான்னா 2ஆம் வகுப்பு, அது 11ஆம் வகுப்பு முடிச்சிட்டான்னா காலேஜ் முடிச்சிட்டான்னா உயர்கல்விக்கு எப்படி நம்ம பெற்றோர்கள் அனுப்புகிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வந்து செயற்கைக்கோள்கள் சிறப்பாக செய்யும் பொழுது அதுக்கு அடுத்து நோக்கி நம்ம போவதற்கான வாய்ப்புகள் உருவாக்குறாங்க. அந்த வகையில் 2 ஆஸ்பெஸ்டா சேடுக்களில் ஆரம்பித்தனாங்க. நான் வெளியே வரும்பொழுது போன வருடம் கிட்டத்தட்ட 150 ஏக்கரில் மிகப்பெரிய கட்டுமானம் இருக்கக்கூடிய ஒரு தான் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒரே சமயத்தில் இப்போது உலகளாவில் சர்வதேச அளவில் மற்ற நாடுகள் எப்படி செயற்கைக்கோள் பண்ணுறாங்களோ அதுக்கு எந்த குறையும் இல்லாத மாதிரி இப்போவும் கூட நிறைய அதுக்கு வெளிநாட்டு அறிவியலாளர்கள் வந்து பார்க்குற அளவுக்கு பண்ணுறோம். ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட 20 செயற்கைக்கோள்கள் செய்ய முடியும். அதாவது 20 செயற்கைக்கோள்னா ஒரு ஒரு செயற்கைக்கோள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 40 கிலோ எடை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கிட்டத்தட்ட 6 டன் எடையுள்ள செயற்கைக்கோள்கள் அது மாதிரி மிகப்பெரிய ஒவ்வொரு செயற்கைக்கோள் மிகப்பெரியது. அதுவும் 20 செயற்கைக்கோள்களை ஒரே முறை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தரத்துக்கு வர்றோம். இது வந்து நம்முடைய நமக்கு தேவையான செயற்கைக்கோள்கள், நம்ம தொலை உணர்வு சொன்ன மாதிரி தொலை தொடர்பு. இப்போ எல்லா பக்கமும் டிவி இருக்குது, அதே மாதிரி நம்முடைய ஏடிஎம் மிஷின்ஸ் கிட்டத்தட்ட 230,000 ஏடிஎம் மிஷின் இந்திய அளவில் இருக்குது. பல பழையதுக்கு வந்து செய்தி பரிமாற்றம் தேவையாக இருக்குது, அதுக்கான செயற்கைக்கோள்கள் செய்கிறோம். அதே மாதிரி இந்தியாங்கிற நாடு வந்து நிறைய கடல் சூழ்ந்துருக்கிறதுனால பருவநிலை மாற்றங்கள் வரும்பொழுது புயல் மாதிரியான முன்னெச்சரிக்கை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதற்கான மெட்ரலாஜிக்கல் சேட்டலைட்ஸ் அதுவும் பண்ணியிருக்கோம்.
அதையும் தாண்டி நம்ம இப்போ நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் அதுக்கு வந்து நம்ம வந்து ஐஆர்என்எஸ்எஸ் பண்ணியிருக்கோம். அப்படி எல்லாம் வந்து நமக்கான தேவைகள்லாம் செஞ்சு முடித்த பிறகு இப்போ நிறைய இப்போ இப்போ இந்த தொழிலுக்கு வந்து ஒரு காலத்தில் இந்தியா பண்ணியிருக்காங்க, சித்தர்கள் பண்ணியிருக்காங்க, ஆரியப்பட்டாலாம் பண்ணார். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இடைவெளி இருக்குது, அது வந்து தொடர்ச்சியாக வரல. அப்படி இல்லாமல் சிறப்பாக பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் அடுத்த தலைமுறை வந்து சேர்ந்துச்சுன்னா தான் இன்னும் 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 மேலே போக முடியும். அது கண்டிப்பாக இருந்தாகணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அப்படி பண்ணணும். அப்படின்னா இந்த மாதிரியான செயற்கைக்கோள்களை தாண்டி கொஞ்சம் நல்ல வேறு மாதிரியான செயற்கைக்கோள்கள் ஒன்று ரெண்டு பண்ண. அப்படின்னா இப்போ எப்படி நம்ம வருடம் முழுவதும் காலையில் அம்மா இட்லி தோசை பண்ணியிருந்தாலும் கூட தீபாவளி பொங்கல்னால் ஒரு பலகாரம் செய்கிறாங்க, அப்போ குழந்தைகள் அந்த தீபாவளி பொங்கலை எதிர்பார்ப்பு பார்க்குறாங்க, அந்த புது சட்டை பார்க்குறாங்க. அது மாதிரி ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அது வந்து நம்ம இருக்கக்கூடிய அறிவியலாளர்களையும் நம்மக்கூடிய தக்க வச்சுக்கிறதுக்கும் வெளியிருந்து புதுவாக மாணவர்களை கொண்டு வர்றதுக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தியாக இருக்கும். அப்படிங்கிற வகையில் 2000 வாக்கில் நிலவுக்கு போகலாமா, நம்முடைய இருக்கக்கூடிய பிஎஸ்எல்வி தான். பிஎஸ்எல்வி ரொம்ப ரொம்ப சின்ன மற்ற நாடுகளை ஒத்து பார்க்கும் பொழுது ரொம்ப சிறுசு தான். கிட்டத்தட்ட 1300 கிலோ இடையுள்ளதை தான் அது அனுப்ப முடியும் பூமி சுற்றிய பாதையில். அங்கிருந்து நிலவுக்கு போகிறது சவாலான காரியம். இதுதான் சவாலான காரியத்தை செய்ய முடியுமா, செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னெடுத்து வைக்கிறோம். அது அரசும் ஒத்துக்குது. நாம் கொடுத்து ஏன்னா அதிக காசு கேட்கக்கூடாது அப்படின்ட்டு 386 கோடிக்கு ரொம்ப ரொம்ப குறைவான காசு. ஏன்னா அப்போ வந்து நம்மக்கிட்ட எந்த ஒரு கட்டுமானமும் இல்லை. கட்டுமான அதாவது இப்போ தேவையான 32 மீட்டர் ரேண்டர்னா உள்ள பெரிய ஒரு தரைக்காட்டு பாலனை வேணும், அப்புறம் சயின்ஸ் டேட்டா சென்டர் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் நான் பண்ண முடியும். இதெல்லாம் சேர்த்து பிஎஸ்எல்விக்கான காசு, நம்ம சந்திரயானுக்கான காசு எல்லாம் சேர்த்து 386 கோடிக்குள்ளேயே முடியும் அப்படின்னு பண்ணுறோம். அந்த திட்டம் எடுத்து நம்மளே பண்ணுறோம். அது வந்து பிஎஸ்எல்வியிலிருந்தும் கூட நிலவு இந்திய பூமியை சுற்றி மெதுவாக ஒரு பாதையில் விட்டு மெதுவாக போய் முதல் முறையாக துருவப்பட்ட பாதை அடைஞ்சிரும். அதுவும் கூட பல நாடுகள் போனாலும் கூட துருவப்பட்ட பாதை அடைஞ்சது மிகச்சிலர் அடைஞ்சிருக்காங்க, அதை நம்ம அடைஞ்சிருக்கோம். அதில் வந்து முக்கியமாக வந்து நிலவின் வட துருவத்தில் நம்முடைய மூவர்ண கொடியோட ஒரு சின்ன கலன் இறக்குறோம். அதையும் தாண்டி ஒரு 9 மாதங்கள் நிலவை சுற்றி வரும்பொழுது நிலவில் நீர் இருக்கிறது, இந்தந்த இடத்துல நீர் இருக்கிறது, அதிகமாக துருவோட்ட பாயல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சரித்திர நிகழ்வான கண்டுபிடிப்பு சந்திரயானம் நடக்குது இப்போ. அதாவது நம்ம எல்லாத்துக்கும் பின்னால் போகிறோம், இருந்தாலும் மிக குறைந்த கால செலவிலே போகிறோம். நம்முடைய அறிவியலாளர்கள் மட்டுமே செஞ்சு பண்ணாங்க கூட ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பான நிலவில் நீர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து 2009 கண்டுபிடிக்கும் பொழுது உலக நாடுகளால் நம்ம பார்க்க திரும்பி வைக்க முடியாது. நாசாவே வந்து எல்லாருமே வந்து நாசாவை தான் பெருசாக பேசிட்டு இருப்பாங்க, ஆனால் இந்தியாவை வந்து பேச வைக்க அது ரொம்ப பெரிய அதுக்கு அதனால் பின்னால் நிறையா வந்துச்சு. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு நிறைய மாணவர்களுக்கு நம்ம இது மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இது உருவாகுது. அது இல்லாமல் வர்த்தக ரீதியாகவும் கூட நிறைய செயற்கைக்கோள்களோ அங்கேருந்து அனுப்புகிறக்கோ வெளிநாடுகளும் கூட இந்தியாவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகுது. ஏன்னா மிகவும் சிக்கனமாக நம்ம செய்கிறோம், வெற்றிகரமாக செய்கிறோம். அதனால வந்து இந்தியாவில் இருந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பல நாடுகள் வர்றாங்க. வர்த்தக ரீதியான வெற்றி இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு கவர்மெண்ட் மட்டும் நமக்கு வந்து பணம் கொடுத்து நம்ம செய்யாமல் சுயமாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியும் இதில் இருக்கு அப்படின்னு நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ரொம்ப பெரிய விஷயம் இது. அதுவும் பிஎஸ்எல்வி மாதிரி ஒரு சின்ன வண்டின்னு சொல்லலாம், சின்ன வண்டியிலேயே வந்து நிலவை அடைய முடியும் அப்படின்னு காமிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த மங்கள்யான் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அது எப்படி நீங்கள் ரீச் பண்ணீங்க? ஏன்னா ஒரே ஷாட்ல அது பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சோ அதோட அறிவியல் பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆராய்ச்சி எப்படி இருந்தது, உங்களோட டீம் இதெல்லாம் கொஞ்சம் இதுவும் அப்படி தாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு தடங்கள் வரும்பொழுது அந்த தடங்களில் எப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்கி வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் மங்கள்யானுடைய பாடமாக எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம 2011 என்ன பண்ணுறோன்னு யோசிச்சுட்ருக்கு இந்த சமயத்தில் நான் நிலவுக்கு செஞ்ச இந்த கலன் நிலவுக்கு போக முடியாது, இன்னொரு 7-8 வருஷத்துக்கு காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அந்த சமயத்தில் இது என்ன பண்ணுறோம் யோசிக்கும் பொழுது நம்ம செவ்வாய்க்கு போனால் என்ன அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு இது திட்டம் உருவாகுது. அப்போ அதை வச்சு கொடுக்குறோம். நிறைய பேர் சிரிப்பாங்க, ஏன்னா அது செவ்வாய்க்கு போகணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ண யாருமே முதல் முயற்சியை ஜெயிச்சது இல்லை. அமெரிக்காவை அதனுடைய 5வது முயற்சி தான் ஜெயிச்சது, ரஷ்யா அதனுடைய 9வது முயற்சி தான் ஜெயிச்சது, சொன்ன மாதிரி ஜப்பானோ சைனா இதுவரைக்கும் ஜெயிக்கலை. ஆனால் அவங்க எல்லோரும் அதற்கான கலனை செய்கிறாங்க. நாம் நிலவுக்கு போகணும்னு செஞ்ச ஒரு கலனை
அது அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக செவ்வாய்க்கு போகணுங்கிறோம், போக முடியுமா அப்ப ஏன்னா இது வந்து தொழில்நுட்ப ரீதியாக இன்னொரு பெரிய சவால். ஏன்னா நிலவுக்கு போகணும் சென்றது ஒரு கல்னை செவ்வாய்க்கு போகணும் மாற்றுறது, அது இதுவரைக்கும் யாரும் ஜெயிக்காத ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு குழுவுடன் உட்காந்துனா அப்படின்னா சந்திரயான் ஒன்றுக்கு உடைச்ச குழு அதே குழு தான் 2002 இருந்துச்சு, அவங்கள வச்சுட்டு மங்கள்யான் பண்ணலாம் அப்படிங்கிற போகிறோம். இதுவும் மிக குறைந்த செலவில் தான் செய்கிறோம். பங்கு நிறையா இருந்தாங்க, அவங்க நிறையா இருந்தாங்க. நீங்கள் மிஷன் மார்ஸில் பார்த்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த அங்கங்கள் அதே மாதிரி தான் வருது. இப்போ அதை வச்சு நம்ம அனுப்புகிறோம். அனுப்பும் பொழுது முதல் முயற்சியிலே சென்ற முதல் நாடாக 2014 செப்டம்பரில் பிரதம மந்திரி பின்னால் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட நாடே பார்த்துட்டு இருக்கிற வகையில் அன்னைக்கு நாம் உலகமே அன்னைக்கு பார்க்கும் பொழுது அன்னைக்கு நான் முதல் முதல்ல ஏன்னா எல்லாரும் அப்போ எதிர்பார்க்கலை. உலகம் வந்து அப்போ கொஞ்சம் ஒரு கேளிக்கையாக விளையாட்டுத்தனமாக போகிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஜெயிக்க முடியும்னு அப்போ அவங்க எதிர்பார்க்கல, யார் எதிர்பார்க்கல உண்மையில் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் போனோம். அந்த நம்பிக்கையில் போய் அது கண்டிப்பாக அதை வெற்றி பெற்றோம். அப்படி வெற்றி பெறும்பொழுது உலகத்திலேயே அந்த இந்த ஒரு தருணம் தான், அதாவது அன்றைக்கு எப்போ நாம் போய் இது பண்ணி செஞ்சோமோ அந்த இடத்துல தான் உலகம் நம்மளை திரும்பி பார்க்க ஆரம்பிக்குது. ஏன்னா சந்திரயான் 1 ஓகே எப்படியோ ஃப்ளூக்கு நினச்சிருப்பாங்க, மங்கள்யான் கிட்டத்தட்ட தோத்திருவோன்னு எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் இந்த முறை முதல் முறையிலே ஜெயிச்ச முதல் நாடாக, ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமான போயிருக்காங்க, கமிப்பாக செலவண்ணதில் நிலவுக்கு போகக்கூடிய ஒரு கலன் செவ்வாய்க்கு அனுப்ப முடியும் அப்படின்னு காமிச்சது அதே PSLV தான். கிட்டத்தட்ட அதே இப்போ நம்ம சந்திரயான் 1-2 போன அப்படி ஆர்பிட்டர் மாதிரி தான் அங்கேயே அதிகம் இருக்குது. அதை வச்சு நம்ம போனது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப ரீதியாக மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா அதாவது அதுக்கு முன்னால் வந்து செயற்கைக்கோள்களை கிராஃப்ட் அப்படிம்பாங்க, கிராஃப்ட்னா யூ கிராஃப்ட் ஃபார் தட் மிஷன், ஓகே அந்த கான்செப்டில் தான் இருக்கும். அப்படி இல்லாமல் இன்ஸ்ட் ஆஃப் மேக்கிங் அ மிஷன் ஃபார் தட் யூஆர் ப்ரொடியூசிங், அது மாதிரி அந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றோம். அந்த கான்செப்ட் பின்னால் தான் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிலவுக்கு போய் ஜெயித்ததும் செவ்வாய்க்கு போய் ஜெயிச்சது அதையும் தாண்டி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வர்றதுக்கு முன்னே 3 வருஷத்தில் 30 செயற்கைக்கோள் அனுப்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு செயற்கைக்கோள், அது வந்து மிகப்பெரிய அதுக்கு காரணம் வந்து அன்னைக்கு செவ்வாய் வந்து நாம் வந்து இங்கே போகிறது கூட அங்கே போகும் செய்யும் பொழுது சம்திங் கால் ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கேன் மேக் ஏ 1 சேட்டலைட் அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் செவ்வாயில் போய் ஜெயித்தோம் அப்படிங்கிறதையும் தாண்டி நமக்கு தேவையான செயற்கைக்கோள்களை கூடிய சீக்கிரம் நிறைய செய்ய முடியும், ரொம்ப சீக்கிரமாக செய்ய இன்னும் சீக்கிரமாக செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எங்களுக்கு உருவாக்குச்சு. அந்த வகையில் நிலவுக்கு போவதும் அதுக்கடுத்து மங்கள்யானுக்கு போன இந்த பாடங்களும் மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுத்து நடத்த முடியும். நம்மடைய பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களும் உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கணும்னு சொல்கிறாங்க, கேளுங்கம்மா. வணக்கம் சார், என் பேர் லெனின், நான் வந்து KRM பப்ளிக் ஸ்கூல்லேருந்து வரேன். என்னோடய கொஸ்டின் என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணோன்னா எல்லோரும் வந்து ASME API கோச்சிங் ஸ்டாண்ட் வச்சுருக்கோம், அதை வச்சு பில்ட் பண்ணுவாங்க. இப்போ இஸ்ரோ வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்க்கு ஏதாவது கோச்சிங் ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? ஆமாப்பா, இஸ்ரோ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அது இருக்குது. பல இதில் வச்சு தான் அதை பண்ணப்போம். ஏன்னா ISRO ஸ்டாண்டர்ட் இருக்கிற மாதிரி, NASA ஸ்டாண்டர்ட் இருக்கிற மாதிரி, இஸ்ரோ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற அதை வச்சு தான் இப்போ தனியாருக்கு போகும்பொழுது அதைத்தான் நம்ம கொடுத்து இப்போ பண்ணுற மாதிரி பண்ணுறோம். கண்டிப்பாக அது நமக்குன்னு ஒன்று இது கண்டிப்பாக இருக்காது. சார், என் பேர் கௌதம், 11th ஸ்டாண்டர்ட் MCN ஹையர் செகண்டரி படிக்கிறேன். இப்போ நான் பயாலஜி ஸ்டூடெண்ட் சார். இப்போ நான் ஃப்யூச்சரில் இஸ்ரோவில் ஒரு ஜாப் கன்சிடர், அதாவது சயின்டிஸ்ட் ஆகணும்னா மேலும் என்ன படிக்கணும்னு? ஓகே, அதாவது வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச படிப்பு படிக்கணும், அதுதான் அது முக்கியம். உங்களுக்கு படித்த படிப்பு படிக்கணும். இப்போ நானே படித்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தாலும் கூட அங்கே போய் அதுக்காக கற்றுக்க முடிஞ்சது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் இது இங்கே படிச்சுட்டு வாங்க. இப்போ நீங்கள் படிக்கிறது என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, அப்படியே படிச்சுட்டு வாங்க. ஏன்னா இப்போ வந்து கூடிய சீக்கிரம் ககன்யானில் வந்து மனிதர்கள் போவதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டுருக்கு. அதையும் தாண்டி இப்போ நாம் போய் இப்போ நிலவில் இறங்குறதோ செவ்வாயில் இறங்குறதோ அங்கே பார்க்கும்பொழுது அங்கே உயிர்கள் இருக்கு தான் பார்க்கறது ஒன்று. அது இருந்துச்சுன்னா அதை தாண்டி நம்ம அங்கே போய் மனிதர்கள் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு இது நிலைமை உருவாக்கணும். அப்புறம் மனிதர்கள் வாழும் பொழுது அங்கே வந்து நம்ம சில பொருள்களை விளைவிக்க வேண்டிய அவசியம் இருக்குது.
ஓகே. அது இல்லாமல் இங்கிருந்து போகும்பொழுது 9 மணி நேரம், 9 மாதம், 10 மாதங்கள் ஆகும், திரும்பி வர்றது அது மாதிரி ஆகும். அப்போல்லாம் பார்க்கும்பொழுது இங்கே போகக்கூடிய அந்த கலனில் மனிதனால் இருக்க முடியுமா, மனிதனால் இருப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி உருவாக்குறது அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கிராவிட்டியில் இருக்கிறதுனால, ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால நம்ம இருப்பதுக்கும் ஈர்ப்பு விசை இல்லாத இடத்துல இருக்கிறதுக்கும் உடம்பில் வந்து பல மாற்றங்கள் உருவாகும். அதை நம்ம எப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய ஆராய்ச்சிகள் கண்டிப்பாக தேவை இருக்குது. அந்த வகையில் நீங்கள் என்று போகலாம். இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரோவை தாண்டி வரக்கூடிய காலகட்டங்களில் வேறு ஆராய்ச்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து உங்கள் இணைப்பு சேர்க்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முக்கியமானது உங்களுக்கு பிடிச்ச படிப்பில் போகலாம். ஆனால் பின்னால் கண்டிப்பாக அஸ்ட்ராபயாலஜின்னு வரலாம், வரும், நமக்கும் வரும், வெளிநாடுகள் இருக்குது, நமக்கும் வரும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மனிதன் விண்வெளிக்கு போகும்பொழுது அதற்கான பல கூறுகளை பயாலஜியும் சேர்ந்து பண்ண வேண்டியிருக்கும். வணக்கம் சார், என் பேர் மகாலட்சுமி, நான் கேஆர்எம் புதுப்பள்ளியில் படிக்கிறேன். இப்போது நம்ம வந்து செவ்வாய்க்கும் நிலவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இது வரைக்கும் செயற்கைக்கோள்கள் அமைச்சிருக்கோம். நமக்கு இப்போ மெர்குரி, வீனஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இத்தனை பிளானட்ஸ் இருக்கும்போது நம்ம அதுக்கு செயற்கைக்கோள்கள் ஏன் இன்னும் அனுப்பலை, அதற்கு ஏதாவது காரணம் உண்டா? இல்லை, ஒவ்வொரு ஸ்டெப்பும் அகண்டாக போடுறேன் அப்பா. ஏன்னா நான் படிக்கும்போதே நீங்கள் வந்து பல இருக்குது, 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ் இருக்குது. ஆனால் 1ஆம் கிளாஸ் முடிச்சு 2ஆம் கிளாஸ் தான் போகணும், 2 குளிச்சு 3 தான் போகணும், 1 இல்லையா? எடுத்து அங்கே இருந்தாலும் அதை நோக்கி போகிறோம், ஒவ்வொன்றா படிச்சுட்டு போகணும். அது மாதிரி தான் நிலவு பக்கத்தில் இருக்குது, அதுக்கு அடுத்தது செவ்வாய் நம்ம போகிறோம், அது மாதிரி அடுத்தது வீனஸ், அதை பற்றியும் பேசுகிறேன், நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதையே தாண்டி இப்போ ஆதித்யா நிலவு சூரியனுக்கு போகாட்டியும் சூரியன் ஆராய்ச்சி பண்ணுவதற்காக நான் அனுப்புகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு படிப்படியாக நம்ம போவதற்கு ஒன்று பக்கத்தில் இருக்கிறது, ரெண்டாவது செவ்வாயில் வந்து நாளைக்கு மனிதன் போவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, தெரிஞ்சிக்க வேண்டிய அறிவியல் அதிகமாக இருக்குது. அந்த ரெண்டு சேரணத்தினால தான் போகிறோம். படிப்படியாக பின்னால் வரும், பின்னால் கண்டிப்பாக அது வரும்னு நினைக்கிறேன். வணக்கம் சார், என் பெயர் சஹானா, நான் கேஆர்எம் பப்ளிக் பள்ளியிலிருந்து வருகிறேன். என்னோடய கேள்வி என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி கம்பேரிட்டிவ்லாக மற்ற சப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து அறிவியலில் நிறைய மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்க, ஏன் வந்து உங்களுக்கு அறிவியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது? இது மாதிரி இந்த வந்து இது மாதிரி கொஞ்சம் முன்னாலேயே வந்து இது மாதிரியான ஒரு தேர்வு, அந்த தேர்வு நடக்குது. எல்லா படமும் ஒட்டுக்காக படிக்கிறேன். ஆனால் உண்மையில் முதல்ல எனக்கு பிடிச்ச பாடங்கள் பிடித்தப்படுத்த பாடங்கள் அப்படின்னா தமிழ் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அறிவியல் பிடிக்கலன்னு சொல்லலை, அறிவியல் படித்தேன் ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது தமிழ், இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு 3ஆம் வகுப்பு நடந்த அந்த தேர்வில் எனக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த இது ரெண்டுலேயும் தான் மதிப்பெண் வந்துச்சு, அதில் அதிக மதிப்பெண் வரலை, முதல் நடந்தது தான். அப்போது எனக்கு கொஞ்சம் மெதுவாக அது மேலே ஒரு ஆர்வம் உருவாகுது. ஏன்னா நான் யாருன்னு தெரிவிக்கிறதுக்கு அறிவியல் தான் சரி நல்ல ஒரு அடையாளமாக தெரிஞ்சது, அப்போ உருவாகி வர்றேன். அதே மாதிரி 5ஆம் வகுப்புலையும் 8ஆம் வகுப்புலையும் வரும்பொழுது, இப்போ 8ஆம் வகுப்பில் அதே மாதிரி தேர்வு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளிலும் முதல் மாணவனாக வந்தேன். அந்த முதல் மாணவர் வருவதற்கு முக்கியமான காரணம் அறிவியல் தான், அறிவியலும் கணிதம் தான் எனக்கு அந்த முதல் மதிப்பெண் கொண்டு வர்றதுக்கு எனக்கு உதவிச்சுப்பேன். அதுக்கும் பிறகு தான் நான் வெளியே வர்றேன், அங்கே இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்களும் வந்தாடி அப்புறம் தான் எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. எங்கள் அப்பாவுக்கு அப்போ சம்பளம் வந்து மாதம் 110 ரூபா, எனக்கு கொடுத்த ஸ்காலர்ஷிப் வந்து மாதம் 100 ரூபா. அதில் அன்றைக்கி நடந்தது அது காரணம் எனக்கு அந்த காரணம் வந்து அந்த தேர்வில் எனக்கு அறிவியலும் கணிதமும் கொடுத்தது. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, நான் சம்பாரித்து மேலே வரணும்னா அறிவியல் கணிதம் நல்லா வரும், இப்போ அது படிக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்துட்டுருக்கப்போ அந்த தமிழ் எனக்கு பிடிக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அறிவியலும் தமிழும் தான் எனக்கு என்னுள் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது உருவாச்சு. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் எனக்கு நீங்கள் நிகழ்வு சொன்னதுபடி எனக்கு ஞாபகம் இருக்குது. பிறந்தப்போ நீங்கள் வந்து ஸ்டில் பேபியாக பிறந்தீங்க, உங்கள் அம்மா வந்து ஒரு ஊசியை வந்து குத்துறாங்க. ஸோ அந்த இடத்துல அம்மாவே வந்து இவ்வளோ விஞ்ஞானியாக இருக்காங்க, ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஞ்ஞானியாக வருவீங்க அப்படின்னு உங்களுக்கு நாமம் போட்டு விட்டாங்களா அப்போவே? என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஏன் இருக்கலாம், இப்போ என்ன சமீபத்தில் கூட பிரஜான் எழுப்பதற்காக முயன்ற பொழுது எனக்கு அது ஞாபகப்பிச்சுரத்தை சொல்லியிருப்பேன். இப்போது அதாவது வந்து நான் முதல் குழந்தையாக ஊரில் பிறக்கிறேன். அப்போ வந்து பெரிய மருத்துவ வசதியெல்லாம் கிராமங்கள் கிடையாது, இருக்கக்கூடிய பெரியவர்கள் தான் அவங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்க்குறாங்க. அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நான் முதல் குழந்தை விழுந்துதான் கூட அவங்களுக்கு நினைவு போயிடும், நானும் அழுக மாட்டேன் குழந்தை. ஆனால் குழந்தை அழுகாட்டியும் அம்மாவை வந்து அவங்க பார்க்கணுக்கா அந்த பாட்டியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நான் அம்மாவின் நினைவு வந்ததையும் முதல்ல அவங்க வந்து என்னைய பார்க்குறாங்க,
நான் அழுகாமல் படுத்துட்டுருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சங்கிதாக இருக்கும். இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்களாம், அம்மா சொல்லியிருக்காங்க, ஒரு கோணி ஊசி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து சிவக்க சூடு பண்ணி வச்சு அதை அப்படி இருக்கக்கூடிய அதை கொண்டு வந்து நெத்தியில் வைப்பாங்களாம். நெத்தியில் வச்சாம் பிறகு தான் ரெண்டு மணி நேரம் அழுகாமல் இருந்தேன்னா அப்போ தான் அம்மான்னு எழுதியிருக்கிறேன், அப்போ தான் நான் திறந்துருக்கிறேன். அதே மாதிரி பிரக்ஞான் வந்து அது மாதிரி அவங்க அம்மாவுக்காக காத்துட்ருக்குது அப்படின்ட்டு நான் இப்போ சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த இடத்துல அம்மா வந்து அழுகாமல் அதாவது உயிரோடு நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அநேகமாக அந்த முதல் அறிவியல் பரிசோதனையை அம்மா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்பவே சுவாரஸ்யமாக போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இது வந்து ஒரு எபிசோடில் நம்ம வந்து முடிச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களோட வாழ்க்கை பயணம் அவ்வளோ பெரிதாக இருக்குது, எங்களுக்கு மனசு வர மாட்டேங்கிறது இங்கேயே நிறுத்த. ஸோ மீண்டும் அடுத்த வாரமும் உங்கள் கூட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்க. ஸோ சந்திராயன் 1லிருந்து சந்திராயன் 2 வரைக்குமான அந்த ஜேர்னி எல்லாம் நம்ம பேசணும். ஸோ இந்த வாட்டிக்கு ரொம்ப நன்றி.